சென்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஆலங்குடி ரோடு, புதுக்கோட்டை. 9th ஸ்டாண்டர்ட், யூனிட் 1, சப்ளிமெண்டரி ரீடர், தி என்விஎஸ் நெய்பர் என்ற கதைக்கான பேராகிராஃப் ஆனது. இந்த பேராகிராஃப் ஆனது நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கானது. எனவே பிற மாணவர்கள் இந்த பேராகிராஃபை படிக்க வேண்டாம் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த பேராகிராஃபை உங்களது ஆங்கில நோட்டில் எழுதி கொண்டு இந்த வீடியோவை பார்த்து நன்கு வாசிக்க கற்றுக்கொண்டு மனப்பாடம் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். டைட்டில், தி என்விஎஸ் நெய்பர், ENVIOUS. இது எப்படி சொல்லணும்? என்விஎஸ், ENVIOUS, என்விஎஸ். நெய்பர், NEIGHBOUR, நெய்பர், NEIGHBOUR, நெய்பர். மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க. டைட்டில், தி என்விஎஸ் நெய்பர், தி என்விஎஸ் நெய்பர். தீம், லவ் ஈவன் யுவர் எனிமீஸ், லவ் ஈவன் யுவர் எனிமீஸ். எனிமீஸுக்கு என்ன ஸ்பெல்லிங்? ENEMIES, எனிமீஸ். தீம், லவ் ஈவன் யுவர் எனிமீஸ். இப்போ நம்ம இந்த டைட்டிலையும் தீமையும் தனித்தனியாக எழுதியிருந்தோம். ஆனால் தேர்வில் எழுதும் பொழுது நமது விடைத்தாளில் ஒரு பாக்ஸ் ஒன்று வரைந்து அந்த பாக்ஸிற்குள் நான் இங்கே வீடியோவில் காட்டியுள்ளவாறு எழுத வேண்டும். டைட்டில், தி என்விஎஸ் நெய்பர். தீம், லவ் ஈவன் யுவர் எனிமீஸ். அதன் பிறகு பேராகிராஃப் எழுத ஆரம்பிக்கணும். இந்த பேராகிராஃபை பொறுத்தவரையில் நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். நிறைய வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கும். எனவே நன்றாக மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். பேராகிராஃபை நான் இப்போ வாசிக்கிறேன், கவனிங்க. எ குட் கப்பிள் ஹேட் எ பெட் டாக். எ குட் கப்பிள், கப்பிள் கன்ன ஸ்பெல்லிங் COUPLE, கப்பிள், COUPLE, கப்பிள். ஹேட் எ பெட் டாக், பெட்டுக்கு என்ன ஸ்பெல்லிங்? PET, பெட்டு. அடுத்த என்ன கவனிங்க? இட் பார்க்குடு, BARKED, பார்க்குடு, BARKED, பார்க்குடு. இட் பார்க்குடு அட் அ ஸ்பாட், SPOT, ஸ்பாட், SPOT, ஸ்பாட். இன் தேர் கார்டன், கார்டனுக்கு என்ன ஸ்பெல்லிங்? GARDEN, கார்டன். மறுபடியும் இந்த லைனை வாசிக்கிறேங்க, கவனிங்க. இட் பார்க்குடு அட் அ ஸ்பாட் இன் தேர் கார்டன், இட் பார்க்குடு அட் அ ஸ்பாட் இன் தேர் கார்டன். நெக்ஸ்ட் லைன், த குட் கப்பிள் டக் த ஸ்பாட், த குட் கப்பிள் டக் த ஸ்பாட், த குட் கப்பிள் டக், DUG, டக், DUG, டக், த குட் கப்பிள் டக் த ஸ்பாட். அடுத்த லைன் கவனிங்க, தே ஃபவுண்ட் ட்ரெஷர் தேர், தே ஃபவுண்ட் ட்ரெஷர் தேர், தே ஃபவுண்ட் ட்ரெஷர். ஃபவுண்டுக்கு என்ன ஸ்பெல்லிங்? FOUND, ஃபவுண்ட். ட்ரெஷர், TREASURE, TREASURE, ட்ரெஷர். இந்த வார்த்தை மீண்டும் மீண்டும் இந்த பேராகிராஃபில் வரும். தே ஃபவுண்ட் ட்ரெஷர் தேர். அடுத்த வரி, an envious couple borrowed the dog. And envious, ஏற்கனவே நம்ம அந்த வார்த்தையை படிச்சிருக்கிறோம், கப்பலையும் நம்ம படிச்சிருக்கிறோம். Borrowed, BORROWED, borrowed the dog. An envious couple borrowed the dog. An envious couple borrowed, BORROWED, borrowed the dog. Next line, they were envious of the old good couple. They were envious of the old good couple. நெக்ஸ்ட் லைனை பாருங்க, இட் டிட் நாட் பாயிண்ட் அவுட் எனி ட்ரெஷர், இட் டிட் நாட் பாயிண்ட் அவுட் எனி ட்ரெஷர், பாயிண்ட், POINT, பாயிண்ட். நெக்ஸ்ட் லைன், சோ தே கில்ட் இட் அண்ட் பரீட் இட் அண்டர் த பைன் ட்ரீ. சோ தே கில்ட் இட் அண்ட் பரீட் இட் அண்டர் எ பைன் ட்ரீ. கில்டுக்கு என்ன ஸ்பெல்லிங்? KILLED, கில்டு. பரீடுக்கு என்ன ஸ்பெல்லிங்? BURIED, பரீடு, BURIED, 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 buried. So they killed it and buried it under a pine tree, pine, 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 under a pine tree. Next line, the dead dog, dead, 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 the dead dog, dead க்கு மறுபடியும் ஸ்பெல்லிங் பாருங்க, DEAD, dead. The dead dog appeared, 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 appeared. இந்த வார்த்தையும் மறுபடியும் மறுபடியும் வரும். In good couple's dream, in good couple's dream. Dreamக்கு என்ன ஸ்பெல்லிங்? DREAM, dream, COUPLE apostrophe S, couples, COUPLE apostrophe S, couples, couples dream, 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 couples dream. Next line, the dog told them to make a mortar.
The dog told them to make a mortar. Mortar kena spelling M-O-R-T-A-R. Mortar. M-O-R-T-A-R. Mortar. The dog told them to make a mortar. அடுத்த வரியை பாருங்க. That mortar made them rich. That mortar. M-O-R-T-A-R. Mortar. மறுபடியும் இந்த வார்த்தை வந்துகிட்டே இருக்கு. That mortar made them rich. Made. M-A-D-E. Made. That mortar made them rich. அடுத்த வரியை கவனிங்க. The envious couple borrowed the mortar. The envious couple borrowed the mortar. The envious couple borrowed. Borrowed என்ன ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம். B-O-R-R-O-W-E-D. Borrowed. The mortar. M-O-R-T-A-R. Mortar. அடுத்த லைன். It did not bring them treasure. It did not bring. Bring என்ன சொல்லிங்க? B-R-I-N-G. Bring. B-R-I-N-G. Bring. It did not bring them treasure. T-R-E-A-S-U-R-E. Treasure. T-R-E-A-S-U-R-E. Treasure. அடுத்த வரியை பாருங்க. சோ தே பர்ன்ட் இட். B-U-R-N-T. பர்ன்ட். B-U-R-N-T. பர்ன்ட். சோ தே பர்ன்ட் இட். த டெட் டாக் எகெயின் அப்பியர்டு இன் குட் கப்பிள்ஸ் ட்ரீம். த டெட் ஏற்கனவே நம்ம அந்த வார்த்தை படிச்சிருக்கிறோம். டெட். D-E-A-D. டெட். த டெட் டாக் எகெயின். A-G-A-I-N. எப்படி சொல்லணும்? எகெயின். அப்பியர்டு. A-P-P-E-A-R-E-D. அப்பியர்டு. In good couples, C-O-U-P-L-E, apostrophe S, couples, dream, D-R-E-A-M, dream. அடுத்த வரியை பாருங்க. The old good couple sprinkled, S-P-R-I-N-K-L-E-D, sprinkled, S-P-R-I-N-K-L-E-D, sprinkled. The ashes, A-S-H-E-S, ashes. A-S-H-E-S, ashes. The old couple sprinkled the ashes on withered. Withered. W-I-T-H-E-R-E-D. Withered. Withered trees. மறுபடியும் இந்த லைனை வாசிக்கிறேன் பாருங்க. The old good couple sprinkled the ashes on withered trees. They came back to life. They came back to life. நெக்ஸ்ட் லைனை பாருங்க. The king rewarded them. The king rewarded. R-E-W-A-R-D-E-D. Rewarded. The king rewarded them. Next line. The envious couple did the same. The envious couple did the same. But they could not bring the trees back to life. But they could not bring the trees back to life. Next line. So the king punished them. So the king punished. P-U-N-I-S-H-E-D. Punished. P-U-N-I-S-H-E-D. Punished. Punished them. நாம் இதுவரையில் பார்த்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேராகிராஃபாகவோ அல்லது பத்தியாகவோ எழுதி முடித்த பிறகு அதற்கு கீழே ஒரு பாக்ஸ் ஒன்று வரைந்து அந்த பாக்ஸுக்குள்ள மாரல் M-O-R-A-L மாரல்னு எழுதி குட் பீப்புள் ஹெல்ப் ஈவன் தி எனிமீஸ். Good people help even the enemies. அப்படின்னு எழுதி இந்த பேராகிராஃபை முடிச்சிடணும். இந்த பேராகிராஃப் வாசிக்கையில் நீங்கள் கவனிச்சிருக்கலாம், நிறைய வார்த்தைகள் மீண்டும் மீண்டுமாக வந்து கொண்டே இருந்தன. எனவே இந்த வார்த்தைகளை கவனமுடன் மனப்பாடம் செய்து கொள்ளவும். இதை உங்களது ஆங்கில நோட்டில் எழுதி கொண்டு மனப்பாடம் செய்து எழுதி பார்த்து தேர்வுக்கு தயாராகுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.